விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஜக்கம்மாள்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற ராதிகா சரத்குமாருடன் மக்கள் கைகுலுக்கி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து அமைச்சர் மெய்யநாதன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது காலை உணவு திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை கூறி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். காலை உணவு திட்டம் 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கிய 2 காமராஜர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் வழிபட்ட பின்னர் சிறிது நேரம் தரையில் அமர்ந்து தியானம் செய்தார். சத்தியஞான சபை நிர்வாகம் சார்பில் தங்கர் பச்சானுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் எய்ம்ஸ் மருத்துவமனையை வேகமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாடாளுமன்றத்தில் எடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் துளசி கூட வாசம் மாறலாம், ஆனால் இந்த தவசிப்புள்ள வார்த்தை மாறாது என்று கூறி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நான் ஏதோ வந்தேன் போனேன் பேசுறேன் நினைக்காதீங்க. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசிப்புள்ள வார்த்தை மாற மாட்டான். பாஜக வேட்பாளர் நரசிம்மன் கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மோடி அரசின் திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது வயலில் நெல் அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்களிடம் 100 வேலை திட்டம் 150 வழங்கப்படுவது மட்டுமல்ல, உயர்த்தப்பட்டுள்ள ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வரும் என்றும் யாரும் இடையில் திருட முடியாது என்றும் கூறி வாக்கு சேகரித்தார். 150 இல்லாமல் 319 ஏற்றியாச்சு, உங்கள் கணக்கு நேரடியாக வரும், யாரும் இடையில திருட முடியாது, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.